வெல்கம் தமிழ் டிவி யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் அதிசயம் ஆச்சரியம் மனித காதுகளுக்கு கேட்கும் சிவனின் பஞ்சவாத்தியம் தொடர்பான சின்ன தகவல் ஒன்றை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் கோயம்புத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு அதிசயம் கைலாய மலையை கூட அடைந்து விடலாம் ஆனால் கை தொலைவிலுள்ள இந்த மலையை அடையை நிறைய மெனக்கடல் வேண்டும் அப்படி என்ன அதிசயம் இந்த மலையில் என்கின்றீர்களா கைலாயத்தில் கூட கேட்காத சிவபெருமானின் பஞ்ச வாத்தியம் இந்த மலையில் மனிதர்களாகிய நம் காதுகளுக்கு கேட்கின்றதாம் சிவபெருமானின் பால் பக்தி கொண்டு மலை ஏறினால் உங்களுக்கும் கேட்கும் வாங்க போய் பார்க்கலாம் உயரம் எவ்வளவு தெரியுமா கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது இந்த மலை சிகரம் எத்தனை சிகரங்கள் தெரியுமா இந்த மலையில் ஏழு சிகரங்கள் உள்ளன அதாவது ஒன்றின் மேல் ஒன்றாக ஏழு சிவபெருமானை தரிசிக்க ஏழு மலைகளை ஏறி கடக்க வேண்டும் கயிலாய மலை போதிய அளவு பணமும் கொஞ்ச உடல் வலிமையும் இருந்தால் இமய மலையில் உள்ள அடைந்து விடலாம் ஆனால் இந்த மலை அகத்தி முனி இது ஏழு முனிவர்களில் ஒருவரான அகத்தியர் தவம் செய்த இடமாகும் கோவில் இது அகத்திய முனி பரம்பரையில் வந்தவர்களுக்கு தலமாகும். மலையில் ஆண்டவர் இவர் கிட்டத்தட்ட நான்கு யுகங்களுக்கு முன்னரே தோன்றிய சுயம்பு ஆகும் அதாவது தானாக முளைத்தவர் ஆண்டவரின் அமைவிடம் ஏழு மலைகளைக் கொண்ட அமைப்பில் கடைசி மலையில் இயற்கையாக உருவான அந்த பாறைகளுக்கு இடையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றார் ஏழு மலைகளை கடந்து சாமி தரிசனம் ஒரு முறை மலை ஏறுவது என்று முடிவெடுத்து ஏழு மலைகளையும் ஏறிச் சென்று இறைவனை கண்டுவிட வேண்டும் இல்லையென்றால் நினைத்த காரியம் நடக்காது என்கின்றனர் பக்தர்கள் சிலர் சிறப்பு நாட்கள் தை முதல் வைகாசி விசாகம் வரை பெரும்பாலும் பக்தர்கள் கூட்டத்தால் இம்மலை நிரம்பி வழியும் அந்த காலகட்டத்தில் செல்வதுதான் சிறப்பு என்கின்றார்கள் இரவு நேர பயணம் வெயில் அதிகமாக இருப்பதனால் இரவு நேரங்களில் அதிக பக்தர்கள் பயணம் செய்கின்றனர் என கூறப்பட்டாலும் இரவு நேர பயணங்களில் ஒரு மர்மம் அடங்கி இருக்கும் அது என்ன மர்மம் இரவு நேரங்களில் செல்பவர்களுக்கு மட்டும்தான் சிவனின் குரல் கேட்கும் என்று ஒரு நம்பிக்கை நிலவுகின்றது முதல் மலை முதல் மலை முழுவதும் கல்லால் ஆன படிக்கட்டுக்களை கொண்டுள்ளது இது பிரணவ வடிவமாக காணப்படுகின்றது வெள்ளை விநாயகர் குண்டலினிக்கு அதிபதியான விநாயகர் முதல் மலை முடிவில் அமர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குகின்றார் இரண்டாவது மலை பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி தந்த மலை இது பாம்பாட்டுச் சித்தர் உருவாக்கின சுனையும் அவரது குகையும் இப்போதும் கூட நீங்கள் போனால் பார்க்கலாம் மூன்றாவது மலை இந்த மலையில் கைதட்டி சுனை மற்றும் பல சித்தர்களின் குகைகள் இருக்கின்றன நான்காவது மலை இந்த மலையில் ஓட்ட சித்தர் சமாதியம் பல அற்புத அரிய வகை மூலிகைகளும் இருக்கின்றன பீமன் களி உருண்டை எனப்படும் பெரிய பாறை இந்த மலையில்தான் காணப்படுகின்றது ஐந்தாவது மலை மரங்களின் அடர்த்தி குறைந்து சிறிய சிறிய செடிகள் காணப்படுகின்றது சேறுகளை போன்ற அதிக அளவிலான மணற்பாங்கான இடமாக இது காணப்படுகின்றது திருநீற்று மலை ஆறாவது மலை முழுவதும் வெள்ளை மணனால் ஆனது இதனால் இது திருநீறு மலை என்று அழைக்கப்படுகின்றது ஆறாவது மலையை அடையும் முன்பு ஆண்டு சுனை என்ற ஒற்றை ஒன்றை நாம் காணலாம் இது கங்கை நதிக்கு இணையாக கருதப்படுகின்றது வெள்ளையங்கிரி மலை இந்த மலையில்தான் சித்தர்கள் அடிக்கடி உலாவுவதாக கூறப்படுகின்றது பெரும்பாலும் சித்தர்கள் பலரது கண்களுக்கு புலப்பட மாட்டார்கள் என்று நம்பப்படுகின்றது சிவபெருமானின் அவதாரம் இங்குதான் அந்த பஞ்ச வாத்தியம் மனித காதுகளுக்கு கேட்கின்றதாம் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா இப்படிப்பட்ட வெள்ளையங்கிரி மலைக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாமா என்று நாங்கள் பார்த்த அதிசயம் ஆச்சரியம் மனித காதுகளுக்கும் கேட்கும் சிவனின் பஞ்ச வாத்தியம் தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம் இமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள்